அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்னோடய மண் பாத்திர கலெக்ஷன்ஸை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம நிறைய பாத்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், ஆனால் இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது நம்ம பயன்படுத்துறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக டெய்லி செய்ய முடியாட்டியும் அப்பப்போ நம்ம வந்து மண் பாத்திரங்கள் இயற்கை உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைய காலகட்டத்தில் இது இன்றைக்கி நான் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன எந்த மாதிரியான பாத்திரங்கள் நான் வச்சுருக்கேங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து தயிர் போடுறது. இது எல்லாமே யூஸ் பண்ணது தான் புதுசு இல்லை, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இது வந்து கம்மியான குவான்டிட்டியில் தயிர் போட்டுக்கலாம், இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடலாம். தயிர் போடுறதுக்கு இது வந்து சாதம் வடிக்கிறது, ஆனால் நான் வந்து இதை வறுத்தோன்னா அதெல்லாம் ஆற வைக்கிறது இல்லை, ஹோல் இருக்கிறதுனால போட்டோன்னா நமக்கு சீக்கிரம் ஆறிடும், அதுக்காக வந்து இதை நான் வாங்கினது. இது வந்து சின்னதாக வானல் மாதிரி குட்டியாக இருக்கும். இதில் வந்து சட்னி தான் தாளிக்கணும்னா அது மாதிரி ஆப்பம் குட்டியாக ஊற்றுனா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பெருசு, பெரிய பானல், பெரிய குழம்பு வைக்கிற பாத்திரம் அது. இதில் குழம்பு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து என்னென்னா நமக்கு இந்த நான் இது வந்து நான் மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணால் கீரை வேக வைக்க தான் யூஸ் பண்ணுவேன். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து கீரை வேக வைக்க வந்து பயன்படுத்துவேன். புளிச்சக்கீரை அந்த மாதிரி பருப்புலாம் போட்டு கீரை கடையிறோன்னா எனக்கு கீரை நிறைய குவான்டிட்டி இருக்கும், அது ஃபுல்லாக வேகணும் இல்லையா, ஃபுல்லாக வச்சோன்னா ஃபுல்லாக வந்துடும், அதுக்காக வந்து இந்த சட்டி வந்து யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் வந்து நார்மலாக வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, கடாய் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து களையம். இந்த களையம் வந்து எதுக்கு நான் சாமிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்குது, சின்னதும் இருக்குது. இந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வந்து கூழ் வைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா கூழ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து இதில் தான் கூழ் ஊற்றி வேப்பலை போட்டு வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த சட்டியை இந்த சட்டியில் ஏன் வைக்கக்கூடாதுன்னா அடியில் வந்து கல் பதிச்சிருப்பாங்க, இதில் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கல் பதிச்சிருக்காரு நல்ல வெயிட்டு, இதெல்லாம் வந்து கல் பதிச்சிருப்பாங்க. இது வந்து கீரை கடையிற சட்டி, இது கல் பதிச்ச வந்து சட்டி, மண் சட்டி தான், கல் சட்டி கிடையாது, கல் பதிச்ச சட்டி இது. இது வந்து அடுப்பில் வச்சோன்னா அடி வந்து விரிசல் விட்டுரும், அடுப்பில் வைக்க முடியாது. கீரை பருப்புலாம் வேக போட்டோன்னா வெந்ததை வந்து இதில் போட்டு கடைஞ்சோன்னா நல்ல நைஸாக கடைஞ்சி வரும். இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு தெரியல. இது எங்கள் ஊர், இது எல்லாமே நான் எங்கள் ஊரில் வாங்கினது தான். எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. நான் அதனால் எங்கள் ஊர்லேருந்து தான் நான் வாங்கி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் அங்கேருந்து வாங்கிப்பேன். மோஸ்ட்லி நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணோன்னா அது லைஃப் லாங் வரும், நமக்கு வந்து பல வருஷங்கள் கடந்து வரும், நம்ம கவனமாக வச்சுக்கிறது தான் இருக்குது. இதில் சமைச்சு மீன் குழம்பு, அது மாதிரி கருவாட்டு குழம்பு, சாம்பார் எல்லாமே மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க மண் சட்டியில் சமைச்சாலுமே அந்த சமையல் நல்லா ருசியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம டெய்லி யூசேஜ் பண்ண முடியாட்டியும் ஒன்று ஒன்று ஏதோ ஒரு ஒரு நாள் நம்ம சமைக்கிறது நம்ம பயன்படுத்தலாம். நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அது பழக்கத்தில் வரும். ஸோ இந்த சட்டி வந்து நீங்களாம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கல் பதிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.